நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் إذا مرض العبد أو سافر كتب له مثل ما كان يعمل مقيما وصحيحا ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அல்லது பிரயாணம் செய்து செல்கிறார் அவர் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது பிரயாணம் செய்யாமல் ஊரில் இருக்கும் பொழுது எந்த நன்மையோ அதே நன்மை நோய்வாய்ப்பட்டாலும் கிடைக்கும் கடந்த காலங்கள்ல மஸ்ஜித்கள் மூடப்பட்டது ஏன் நாங்க ரெடி ஆனா மஸ்ஜித் மூடப்பட்டிருக்குது அல்லது அரசாங்கத்தின் உத்தரவு வீட்டுக்கு வெளியில வரக்கூடாது யாரு வளமையாக ஜமாத்தாக தொழுது வந்தாரோ அவர் வீட்ல தொழுதாலும் அவருக்கு ஜமாஅத்துடைய நன்மை இந்த ஹதீஸை வைத்து ஏன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த அமல்களுக்கு நாங்க பழகுவோமோ காலம் சென்று எங்களால முடியாவிட்டால் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றால் வேற யாருக்கு கிடைக்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால நீயத் வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு செயல் அதாவது இந்த அமல் இருக்குதே இது மிக முக்கியமான அமல் சில நேரங்களில் மிக முக்கியமான அமல் நீயத் சரியில்லை எண்ணம் சரியில்லை என்றால் அந்த அமலால் எங்களுக்கு நன்மைக்கு பகரமாக ஆபத்துகளும் வரும் நாங்கள் நல்ல விளங்கோணும் சில நேரங்களில் ஒரு சிலர் அவசர அவசரமாக வந்து தொழுகிறாங்க தொழுகிற நேரத்தில் தொழுகையுடைய சிந்தனை இல்லை ஞாபகம் இல்லை யோசனை இல்லை அதற்கு பல காரணங்கள் அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா தொழுகைக்கு முன்னால் மொபைல் ஃபோனில் என்னென்னமோ இல்லை பார்த்து கொண்டு இருந்துட்டு திடீர்னு வக்து வந்த உடனே அதை விட ரொம்ப கவலை என்னண்டா ஆல்ரெடி மஸ்ஜிதுக்கு வந்துட்டாரு இன்னும் எக்காம சொல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ள மொபைல் போனை கிண்டி கிண்டி பார்த்து கொண்டு இருக்கிறது அட ஒரு ரெண்டரை கா சுன்னத்து தொழுவோமே ஒரு ஐந்து பத்து நிமிஷம் இருக்குது குரான்ல ரெண்டு ஒரு பேஜை நாங்கள் ஓதுவோமே சில நேரத்தில் ஜனாசாவுக்கு வந்தால் ஜனாசா வர தாமதிக்குது ஆங்காங்கே மூணு மூணு நாலு நாலு பேர் உட்கார்ந்து பேசி கொண்டு இருப்பாங்க யாரும் தவறாக நினைக்க வானம் ஒரு அமல் அது பர்ஃபெக்டா அது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும் அந்த அமல்ல ரூஹானியத் அந்த அமல்ல உயிரோட்டம் ஏற்படணும்டா அதனால தான் தொழுகைக்கு ஃபர்தான தொழுகைக்கு முன்னால சுன்னத் ஏன் சுன்னத்தை தொழுது ஃபர்துக்கு நீங்க ஆயத்தமாகுங்க ஃபர்தான தொழுகைக்கு பின்னால சுன்னத் அந்த ஃபர்துல ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தா அந்த சுன்னத்தான தொழுகை உங்களை அது இல்ல அதை அந்த அதுல ஏற்பட்ட தவறுகளை இல்லாமலாக்கும் ஆனா சில தர்ம சங்கடமான நேரம் நாங்க வந்துட்டோம் மஸ்ஜிதுக்குள்ள வுது செய்து கொண்டு தான் இந்த நேரத்தில் கூட சில மேல உள்ளவர்கள் எங்களுக்கு மேல பைத்துப்படுவதே இல்லை மேல் உள்ளவர்கள்ட்ட கேட்டா தெரியும் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறவர்கள் அவர்கள் எங்க எதில எதை கேட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் சில வேலை கவலையாக இருக்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே மிக முக்கியமான தொழுகை அந்த தொழுகையுடைய சிந்தனையில தொழாததுனால அந்த தொழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாவதாக நாசம் உண்டாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சபித்திருக்கிறான் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன வயம்னஊனல் மாஊன் சில தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக நாசம் உண்டாவதாக ஏன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் தொழுகிறார்கள் ஆனால் தொழுகையுடைய சிந்தனையுடன் தொழல்ல மறதியில தொழுகிறார்கள் வேற வேற சிந்தனையுடன் தொழுகிறார்கள் அவர்களுக்கு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக ஏன் தொழுகையில தொழுகையுடைய சிந்தனையோட தொழல்ல ருகூக்கு போனால் சுப்ஹான ரப்பியல் அதீம் கூறுகின்றோம் நபி அவர்கள் சொன்னார்கள் அம்மர் ருகூ ஃஅதீமு ஃபீஹி ரப்ப நீங்க ருகூக்கு போனா உங்களோட ரப்பை வலுப்படுத்துங்கள் உங்களோட ரப்புடைய கண்ணியத்தை ஞாபகப்படுத்துங்க இந்த ஹதீஸ நினைச்சு சுப்ஹான ரப்பியல் அதீம் சொன்னோம்டா இன்ஷா அல்லாஹ் நன்மை சுஜூதுக்கு போறோம் நபி அவர்கள் சொன்னார்கள் அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக நெருக்கமான ஒரு இடம் இருக்குது இந்த சுஜூதுடைய இடம் நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நான் நிற்குகின்றேன் என்று அவர்
நினைத்து கொண்டால் அதற்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் ஹதீஸ்களை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவுல படுக்குகின்ற வரைக்கும் எந்த ஒன்றை செய்தாலும் இதில் எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல். அது ஜப்புக்கு போனாலும், தொழிலுக்கு போனாலும், வியாபாரத்திற்கு போனாலும், படிக்க போனாலும், வணக்கம் செய்தாலும், தான தர்மம் செய்தாலும் எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. இந்த அளவுக்குண்டா நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்தெந்த முறையில் நன்மையை சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம் என்று பல வழிகளை நபி அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். இந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் ஆர்வம், உற்சாகம், அல்லாஹும் மீது உண்டான மஹப்பத், அல்லாஹும் மீது உண்டான அன்பு, தொழுகையில் அத்தஹியாத்தில் அஸ்ஸலாமு அலல்லான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், சலாமுண்டா குறையற்றவன், அல்லாஹ் சாலிமுன் மின் குல்லி ஐப், அல்லாஹ் அனைத்து குறைகளை விட்டும் ஈடேற்றமானவன், சலாமத்தானவன். அதனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், ஜிப்ரீலின் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுவாங்க. இப்போ நபி அவர்கள் சொல்லுவாங்க, ஜிப்ரீலுக்கு சலாம் சொல்லாதீங்க, நீங்கள் இப்படி சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களின் மீதும் உலகத்தில் உள்ள சாலிஹான நல்லடியார்களின் மீதும் சலாம் உண்டாவதாக என்று நீங்கள் நியத்து வைத்தால் அத்ரக்தும், நீங்கள் யாருக்கெல்லாம் சலாம் சொன்னீர்கள்டா, வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைவர்களுக்கும் சலாத்தை சொல்லிட்டீங்க. வானத்தில் உள்ள மலக்குமார்கள், பூமியில் உங்களுக்கு முன்னால் மரணித்த நபிமார்கள், சஹாபாக்கள், வாழக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுடைய நீயத்து வரணும், அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் என்று கூறும் பொழுது நீங்கள் இந்த நீயத்தை வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்குரிய நன்மை கிடைக்கும். உலகத்தில் வாழும்போது மாத்திரமல்ல, மரணித்தாலும் எங்களுடைய நீயத்தை வைத்துத்தான் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம். இன்னமா யுபா சொன்னா சுஹலா நீயாத்திகிம், மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களை கொண்டு, அவர்களுடைய நீயத்துகளை கொண்டு. எங்களோட மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சலுகைகளை செய்திருக்கிறான், நாங்கள் ஒரு நல்லவை செய்ய நாடுகிறோம், இது அஹம் அஹதுஹும் பிஹசனா, ஒரு நன்மையை செய்ய நாடுகிறோம், ஃபைல்லம் யஅமல்ஹா, அந்த நன்மையை செய்யல்ல, வெறும் நாட்டம் என்ன மட்டும் வருது, ஃபலஹு ஹசனா காமிலா, அவருக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான், ஃபைனா ஃபைனா அமிலஹா, அந்த ஒரு நல்ல வேலையை செய்து விட்டால் அவருக்கு 10 முதல் 700 வரைக்கும் நன்மை எழுதப்படுகின்றது. வைத அஹம் அஹதுஹும் பி செய்யா, ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறார், ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறார், ஆனால் ஒரு பாவம் எழுதப்படாது. ஏன்? அந்த பாவம் அவர் இதுவரைக்கும் செய்யல்ல, ஆனால் பாவம் செய்ய நாடி அந்த பாவத்தை பாவம் என்று நினைத்து விடுகிறார், அவருக்கு ஒரு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. அந்த ஒரு பாவத்தை செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் அல்லாஹ் எழுதுகிறான். நாங்கள் பார்க்கணும் அல்லாஹ் எங்களோட எவ்வளோ இரக்கம், அல்லாஹ் எங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு எவ்வளவு ஆர்வம் விருப்பம். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் நல்ல நீயத்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள்.